அனிருத்து, ஏன்பா தம்பி, உங்கள் சொந்தக்காரங்கிறதுக்காக ரஜினிகாந்துக்கு நீ எதை வேணாலும் அடிச்சு விடுறதாப்பா? ஆ ஐயோ, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரீரெக்கார்டிங் பண்ணும்பா. இந்த படத்தை பார்க்கும்போது ரஜினியினுடைய கடந்த படம் ஜெயிலர் அதுவே சூப்பர் மாதிரி தெரியுதுங்க. படத்தில் ஆரம்பத்தில் என்கவுண்டரில் ஆரம்பித்து கிளைமாக்ஸில் அந்த ராணா டகுதி வில்லனை துப்பாக்கியால் போட்டு தள்ளி அவன் கோஷ்டியும் போட்டு தள்ளுற வரைக்கும் படம் முழுக்க ஒரே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எஸ்பி துப்பாக்கி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்காக அவர் தொப்பு டொப்பு டொப்பு டொப்புன்னு போடுறாரு. படம் பார்க்குறவங்களாம் நம்மளை போட்டுருவாங்களோ என்ன ஒன்று பயந்துடுறா, அந்த அளவுக்கு இருக்கு. உலகங்கில வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் நடித்த வேட்டையன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூவை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். லைட்டா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்கிற இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து பகத் பாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியார் இப்படி பல நட்சத்திரங்கள் இதில் நடிச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டமே படத்தில் இருக்குது. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள் கடத்தல் கும்பல், அப்புறம் இப்போ நம்ம நீட்டு அது இதுன்னு ஏகப்பட்ட இது வந்தாச்சுல்ல, அதுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு போகிறாங்க பாருங்கள். ஸ்பெஷல் கோச்சிங் சென்டர், இங்கெல்லாம் நடக்கிற அநியாயம் அட்டுழியத்தை போலீஸ் ஆஃபீஸர் எப்படி கண்டுபிடிக்கிறார், அடக்குகிறார் என்பது தான் ஐதர் காலத்து கதை. இது வரைக்கும் இந்த மாதிரி கதையில் ரஜினி ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் சிகப்பு மனிதன் படத்தில் அமிதாப்போடையே சேர்ந்து நடிச்சிருப்பார். அதே படத்துடைய கதை சாயல் அப்படியே இந்த படத்தில் இருக்குது. அமிதாப் பச்சனும் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறதால அந்த படத்தை அப்படியே ஞாபகப்படுத்துது. அதில் நடிச்ச பாக்யராஜ் இதில் இல்லை, அவ்வளோதான். அந்த பாக்யராஜ் கேரக்டரில் நம்ம ரஜினி இருக்கிற மாதிரி, ரஜினி இல்லை கிஷோர் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க, அவ்வளோதாங்க. இப்படி ஒரு பழைய படத்தை பழைய முந்தையில் புதிய கல் என்று சொல்வார்கள் பாருங்கள், அது மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம ஃபாஸ்ட்டு, செம ட்விஸ்ட்டு, அது இதுன்னு லொட்டு லொஸ்க்குன்னு போது இந்த துஷாரா விஜயன் சரண்யா உடைய டீச்சர் கேரக்டரில் வராங்க. அவங்க கேரக்டரு ரொம்ப பிரமாதமாக வருது. அவங்க திடீரென்று கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலை எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, யாரால் நடந்தது, எதற்காக நடந்தது என்பது தான் செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேங்க, செகண்ட் ஹாஃபு தாங்க முடியல, ஒரே தலைவலி. படத்தை இழுன்னு இழுக்கிறாங்க. ரஜினி சூப்பர் ஸ்டார் தான், அவருக்காக தான் நம்ம பார்க்க போனோம். ஆனால் பாவம், டைலாகு கூட அவரால் டெலிவரி பண்ணுறது, டப்பிங் பேச முடியாமல் பேசியிருக்காருங்கிறது படத்தை பார்க்கும்போது தெரியுது. அவரை வந்து கொஞ்சம் இம்சப்படுத்திட்டாங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. ஆனாலும் ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினியை பார்த்த ஆறுதல் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பரோ அப்படி இப்படியோலாம் கிடையாது. ஏதோ அப்படி ஒரு ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கிறாங்க. பகத் பாசில் அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட செந்தில் வருவார்னு நினைக்கிறேன், நிறம நான் சிவப்பு மனிதன் படத்தில். அதுபோல் இதில் வந்து ரஜினி கூட பகத் பாசில் வரார். ஒரு துப்பறிவாளனா, ஒரு கம்ப்யூட்டரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சவரா, அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நகைச்சுவை நடிப்பு ரெண்டும் சேர்ந்து பண்ணுறாரு. என்ன போதைப்பொருள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் அடுக்கி வைக்கிறான், அதை அந்த டீச்சர் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்து, அவர் தான் அந்த போலீஸ் வந்து எஸ்பி, நம்ம எஸ்பி இருக்காரே ரஜினி, அவர் தான் எஸ்பி கண்டு அவருக்கு தகவல் கொடுத்த உடனே அவர் வந்து அதை போய் சீஸ் பண்ணி அந்த பள்ளிக்கூடத்துக்கு நல்ல வழி பண்ணுறாரு. இந்த தகவல் கொடுத்ததுக்காக அந்த டீச்சருக்கு ஏகப்பட்ட பாரதல் பாராட்டு கிடைக்குது. அந்த டீச்சர் சென்னைக்கு வருது. சென்னையில் வந்து பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யும்போது கொலை செய்யப்படுகிறார். என்னையா இது, ஒரு நியாயம் வேண்டாம், கதை பண்ணுங்கிறதுக்காக, திரைக்கதை பண்ணுங்கிறதுக்காக இழுன்னு இருக்கிறாங்க. அந்த கொலையை வந்து பண்ணவன் ஒருத்தவன் சொல்லி அவனை என்கவுண்டர் போட்டுறாரு. என்கவுண்டர் போடுறது தப்புன்றாங்க, அப்புறம் சரின்றாரு ரஜினி முதல்ல, அப்புறம் தப்பான ஆளை போட்டான்றாரு, ஒரிஜினலான கிரிமினலை கண்டுபிடிக்கிறேன்றாரு. ஒரே குழப்பம். ஏன், தான் எடுத்துக்கொண்ட அந்த தகவலை, தன்னுடைய எண்ணத்தை சரியாக சொல்ல முடியாமல் டைரக்டர் குழம்பியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஸோ இப்படி வேட்டையன் வந்து அங்கே இங்கே போய் ஊரை சுற்றி கடைசியில் வந்து முடிக்கிறாரு. என்னன்னா கிளைமாக்ஸில் அந்த நம்ம
ஒரு பெரிய விக்ரம் படத்தில் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவார்ல கமல், அந்த மாதிரி ஒரு துப்பாக்கி கிளைமாக்ஸில் வந்து எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவார்னு பார்த்தா கை துப்பாக்கிலேயே எல்லாரையும் போட்டு தள்ளுறார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அது மஞ்சு வாரியாருக்கு ஒரு சின்ன கேரக்டரு, இருந்தாலும் அவங்களுடைய ஃபினிஷிங் சீன் வந்து நல்லா இருக்குது. அவங்க வந்து அந்த எதிரிகளை வில்லன்ல ரெண்டு பேரை கோஷ்டியை சேர்ந்தவங்க ரெண்டு பேரை போட்டு தள்ளிடுவாங்க. அந்த தப்பான பையன் கம்ப்யூட்டர் பையன் தான் அந்த சரண்யா டீச்சரை லவ் பண்ணால் அவன் தான் கொலை பண்ணான், கிடைக்கலன்ன உடனே கற்பழித்து கொலை பண்ணாங்கிறதுக்காக ரஜினி போட்டுறாரு. அந்த வினோத் பையன் என்ன இன்ஜினியரிங் படிக்கிற இவ்வளோ முடிய வச்சுக்கிட்டா வருவா, ரொம்ப ஓவர். அதே மாதிரி எஸ்பியாக இருக்கிற நம்ம ரஜினியா அவர் வழக்கமாக அவர் போலீஸ் சீனில் நடித்தாலும் அவர் முடி ஹேர் ஸ்டைலு தாடி எடுக்க மாட்டார், விட்டுருவோம் அது போயிட்டோம். ஐயோ அரவிந்தராஜ் மினிஸ்டராக வராரு, அவரும் ஒரு சீனில் உள்துறை மந்திரி, ஏயா அவனை போட்டு தள்ளியாவது கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேரை வாங்கலாம் ஐயா அப்படின்றாரு. ஸோ இது வந்து போதைப்பொருள், இந்த கோச்சிங் சென்டரு, இங்கே நடக்கிற இந்த நாட்டில் நடக்கிற இந்த இது சம்பந்தமான விஷயங்களை இப்படி சொல்லணும்னு முற்பட்டு அப்படியே கொண்டு போகிறார் டைரக்டர், இழுன்னு ஜவ்வாக இழுத்து போகிறார். ரஜினி ரசிகர்களுக்கே செகண்ட் ஹாஃப் பிடிக்கலன்னா பாருங்களாங்க. அப்புறம் என்னன்னு அமிதாப் பச்சனுக்கு ஒரு நாலு சீனு வராரு போகிறாரு. மனித உரிமைகளில் அவர் வந்து இந்த மாதிரி என்கவுண்டரை வந்து எதிர்க்கக்கூடியவர், மனித உரிமை ஆணையத்தின் நீதிபதி, என்கவுண்டரை எதிர்க்கக்கூடியவர். அவர் வந்து கடைசியில் இந்த ரஜினிக்காக வாதாடி அந்த வில்லன் ராணா டகுபதி தான் கோச்சிங் சென்டருடைய உரிமையாளர், அவர் பண்ணுற பல அநியாயம் அட்டுழியங்களுக்காக இந்த கொடுக்கக்கூடாது ஜாமீன் கொடுத்தா அவர் ஓடி போயிடுவாருன்னு சொன்னால் கூட அவர் போலீஸ்லேருந்து தப்பிச்சிடுறாராம். தப்பிச்சு ஹெலிகாப்டரில் போய் நாடு விட்டு நாடு போகிறதுக்காக முயற்சி செய்யும்போது என்ன நடந்திருக்குன்னு தான் உங்களுக்கு தெரியுமே. நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துக்கு போய் போட்டு தள்ளி எல்லாரையும் ஒரே கை துப்பாக்கியால் எல்லாரையும் போட்டு தள்ளி அவனை திரும்பவும் சட்டத்தின் முன் நிறுத்துறாரு அப்படிங்கிறதாக படம். எப்பா எங்களால் முடியல சாமி, தாங்க முடியல, ரெண்டே முக்கால் மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது. செலவு படத்தில் ஒன்றும் பெருசாக செலவு கிடையாது, ரஜினி சும்மா ஒரு வாரம் 10 நாள் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். மற்றபடி படத்தில் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. கேமரா ஒர்க்கும் பரவாயில்ல. அனிருத் ஏன்பா தம்பி உங்கள் சொந்தக்காரங்கிறதுக்காக ரஜினிகாந்துக்கு நீ எதை வேணாலும் அடித்து விட்றதாப்பா. ஐயோ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ரீரெக்கார்டிங் பண்ணும்பா, பாட்டு நீயே வந்து டான்ஸ் ஆடுற, உங்கள் சொந்தக்கார சூப்பர் ஸ்டாரால் ஆட முடியாதுங்கிறதுக்காக பக்கத்தில் ஃபஸ்ட்டு சாங்கில் நீயே வந்து ஆடுற. ஐயோ தாங்க முடியலப்பா, ரொம்ப தான் படுத்துடுறீங்க. குண்டு இல்லாத துப்பாக்கியால் சுட்டா எப்படி வேட்டையன் வந்து வேட்டையாடி அவன் விளையாட முடியும், எப்படி கிடைக்கும். அப்படி தான் இந்த படம் இருக்குது. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் பார்க்குற நேயர்களே நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.